என்னது மறுபடியும் 2.0 படத்துடைய ரிலீஸ் தள்ளி போதா அப்படின்னு பயங்கர ஷாக்ல இருக்காங்க தலைவருடைய ஃபேன்ஸ் எல்லாம். ஸோ ஆல்ரெடி 2017 தீபாவளிக்கே இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் படம் ஜான்வரி மாதம் தள்ளி போகுதுன்னாங்க. அண்ட் இல்லை, நிறைய சிஜி ஒர்க்ஸ்லாம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, நிறைய ஒர்க்ஸ்லாம் இருக்கனால படம் ஏப்ரல் மாதத்துக்கு தள்ளி போகுது அப்படின்னாங்க. அண்ட் இப்போது ஏப்ரல்லேருந்து மே மாதத்துக்கு கூட படம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த ரிபப்ளிக் டே அன்னைக்கு இந்த படத்துடைய டீசர் வெளியாகும்ன்ற எதிர்பார்ப்புகள் நிறையவே இருந்தது. ஆனால் சங்கர் எல்லாருக்கும் ரிபப்ளிக் டே வாழ்த்துக்கள் சொன்னதோட இன்னும் சிஜி ஒர்க்ஸ் முடியல, டீசர் ரெடியாகிட்டே இருக்கு, கூடிய சீக்கிரம் நீங்கள் டீசரை பார்க்கலாம் அப்படின்ற தகவல்களை மட்டும் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த பிப்ரவரி எண்டில் இந்த 2.0 படத்துடைய டீசர் வந்து ஹைதராபாத்தில் நடக்க போது, அதில் சிரஞ்சீவிலாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்ற தகவல்களும் வேற வெளியாகி இருக்கு. ஸோ டீசர் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகிறது ரிலீஸ் ஆனாலும் சரி, படம் தான் ஏப்ரலில் ரிலீஸ் ஆக போதே அப்படின்னு சொல்லி இந்த வருடத்தில் அதிகமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கக்கூடிய படமாக 2.0 தான் இருந்துட்டுருக்கு. அண்ட் இந்த நிலையில் மறுபடியும் படத்துடைய ரிலீஸ் தள்ளி போகுது அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. தலைவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வருத்தத்தில் அழுத்திருக்கு. இருந்தாலும் இந்தியாவிலேயே அதிக பட்ஜெட்டில் 400 கோடி அப்படின்ற இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் உருவாகும் போது அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு தான் சங்கர் இவ்வளோ முயற்சிகளோடு இருந்துட்டு இருக்காங்க. சங்கர் எதிர்பார்த்த மாதிரி இந்த படத்தில் சிஜி ஒர்க்ஸ்லாம் சரியாக வரல அப்படின்றதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ்லையும் எப்படியாவது இந்த படத்தை நினச்ச மாதிரி கொடுத்துடணும் அப்படின்னு இயக்குனர் சங்கர் அவர்கள் முழு மெனக்கடலோட இந்த படத்துக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல்களும் வெளியாகியிருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.